கிரீட்டிங்ஸ் ஆல், வெல்கம் டு அப்படி ஃபார்மசி சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டர் எண்ட் வந்து எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாரம் வீக்கெண்டில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து ஒரு எக்ஸாம் விட்டுருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, செவன்த்து அது வரைக்கும் வந்து எக்ஸாம் மட்டும் எல்லாத்தையுமே வந்துருக்கு, ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து செவன்த் செமஸ்டர் வரைக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் டூடியில் யார் யாருக்கு என்னென்ன எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ லேட்டர் என்ட்ரிக்கு வந்து என்ன எக்ஸாம் போது எழுத போகிறாங்க அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம லேட்டர் ரெண்டு தேர்ட் செமஸ்டர் முடிக்கல, பட் அதுக்குள்ள ஃபோர்த் செமஸ்டர் எக்ஸாம் தான் மொதல் வந்திருக்கு. இதுலேயே அவங்களுக்கு கன்ஃபியூஷா இருக்கும், மேபி தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் கன்ஃபியூஸா மொதல் வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஃபோர்த் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்கிறேன்னா, ஃபிஃப்த்து, அதாவது அஞ்சாம் தேதி ஆரம்பிக்குது, மே அஞ்சு ஆரம்பிக்குது. ஸோ அது முடிஞ்சது அப்படின்னா லெவன்த்து முடியுது. ஸோ லெவன்த்து முடிஞ்ச உடனே ஒரு ஒன்றரை நாள் வந்து கேப் இருக்கு, அதாவது பதிமூணாம் தேதி வந்து தேர்ட் செமஸ்டருக்குரிய எக்ஸாம் அப்படின்னு விட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே ஃபஸ்ட் நம்ம ஃபோர்த்து செமஸ்டர் எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை நாள் கேப் விட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து மறுபடியும் பதிமூணாம் தேதி தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பயம் வந்து இருந்துருச்சு, நிறைய பேர் அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்போதான் அவங்க தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதாங்களா, ஃபோர்த் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுவாங்களா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் தான் எழுத போறாங்க, கரெக்டாக பதிமூணாம் தேதி தான் அவங்களும் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஃபோர்த் செமஸ்டர் எக்ஸாம் இப்போதைக்கு அவங்க எழுத போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு நம்ம ஒரு மாதமோ ஒரு கரெக்டாக ஒரு மாதத்துக்குள்ள ஒரு கேப் இருக்கும். இது வந்து அடுத்து வந்து, ஏன்னா நம்ம ஜூனியர் இருக்காங்க, அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் இப்போ எழுத போகிறவங்க வந்து உங்க கூட சேர்ந்து, அதாவது அவங்க கூட மேபி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து மாறிக்கலாம், அவங்க உங்க நீங்கள் எதில் எக்ஸாம் டேட்லேயே அவங்க வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா, அப்போதான் உங்களை நீங்கள் வந்து ஃபோர்த்து செமஸ்டர் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அப்போ இல்லை, அதான் இதான் வந்து ஒரு 70% உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எக்ஸாமில். ஸோ அடுத்து வந்து சரி, நம்ம அவங்க கூட எழுதுனா வேற எப்போ எழுதலாம் அப்படின்னா, ஃபோர்த்து செமஸ்டர் வந்து அரியர் எக்ஸாம் ஒன்று வந்து எழுதிருக்கோம். ஸோ அந்த எப்போ அரியர் எக்ஸாம் வந்து எழுதுவாங்களோ அணியார நீங்களும் அவங்க கூட சேர்ந்து எழுதுவீங்க. பட் அதுக்கு கூட சான்சஸ் இல்லை, நான் முதையே சொன்ன மாதிரி தேர்ட் செமஸ்டர், அதாவது உங்க செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போ வந்து விட்டு, செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ நம்ம வந்து ஜூனியர் எழுதுறாங்களோ அப்போதான் நீங்க ஃபோர்த் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்கப்புறமா நீங்க ஃபிஃப்த் செமஸ்டர் எக்ஸாம், சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, இந்தந்த எக்ஸாம் எல்லாமே நீங்க வந்து உங்க கிளாஸ்மேட்ஸோட சேர்ந்து எழுதுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே, ஃபர்ஸ்ட் நீங்க தேர்ட் செமஸ்டர் எழுதுவீங்க, ஃபோர்த் செமஸ்டர் எழுத மாட்டீங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஒரு 70% கண்டிப்பா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நாங்கள் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் தெரியவே தெரியலன்னு சொன்னாங்க, பட் இதுதான் வந்து ஒரு 70% ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.